வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு அற்புதமான மகர ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பதிவாக இன்றைய பதிவில் சூப்பரான ஒரு பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் இந்த பதிவு ஆகஸ்ட் மாதத்திற்கான கிரகநிலை, நிதிநிலை, குடும்பம், வேலை, வியாபாரம், மாணவர்களுக்கு எப்படி இருக்குது, ஆரோக்கியம் எப்படி இருக்கும், வழிபாடு என்ன செய்யணும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு அற்புதமாக பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கக்கூடிய மகர ராசி அன்புள்ளங்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதத்திற்கான கிரகநிலை மகர ராசி அப்படின்னு பார்த்தா, வக்கர நிலையில் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இரண்டாம் இடத்துலையுமே, சுக்கரன் எட்டாம் வீட்டிலும், சூரியன் மாத ஆரம்பத்தில் ஏழாம் வீட்டிலும் இருக்காங்க. இது போல் கிரகநிலைகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்குங்க. இந்த கிரக அமைப்பு மகர ராசிக்கு மேக்சிமம் சாதகமாக இருக்குங்க. அதே நேரத்தில் சம அளவு வேலையில், பயணத்தில், பேச்சில், செயலில், குடும்பத்தில், பணம் பரிமாற்றம் செய்கிறதுல, இது எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு சாதகம் இருக்குதோ அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும். முதல் 15 நாள் உழைப்பை மட்டுமே உங்கள் விஷயத்தில் நீங்கள் போட வேண்டியிருக்கும். லாபத்தையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிக்குமே 15ஆம் தேதிக்கு மேலே தான் நல்ல லாபமோ பலனோ நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது வந்து சூப்பரானது இருக்கும். 5 நாள் உங்கள் கையில் காசு இல்லைனாலுமே இந்த 15 நாள் என்ன வருமானம் வர வேணுமோ அந்த காசை வந்து 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண முடியும். உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் 5ஆம் தேதிக்கு மேலே நல்ல லாபம் மட்டும் இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது வந்து குடும்பம், நிதிநிலை, மாணவர்களுக்கானது, தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாமே சாதகமாக இருக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருந்தாவே போதும். நீங்கள் புதுசாக நீங்கள் ஒன்றும் ட்ரை பண்ண தேவையில்லை. இந்த மாதத்தை கவனமாக இருந்தீங்க அப்படின்னாவே சூப்பராக ஜெயிக்க முடியும். ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே ஏற்ற மிகுந்த காலத்தில் நல்ல வருமானம் உங்களை தேடி வரும். நல்ல வருமானம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மந்தமாக இருக்கும்போது செலவுகளையெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாவே பெரிய செலவு, விரைய செலவு வராமல் தவிர்க்க முடியும், பார்த்துக்க முடியும். அதை பற்றின கவலைப்பட தேவையில்லை. 5ஆம் தேதிக்கு மேலே தொழிலை மாற்றி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் இடம் மாறுதல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் சார்ந்த உதவிகளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அந்த உதவி உங்களுக்கு சாதகமாக முடியும். மகர ராசி நண்பர்களுக்கு கூட்டு தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப்பில் போட்டி, பொறாமை, பிடிவாதம் இது எல்லாமே நீங்கள் தவிர்த்தாலே, உங்கள் பார்ட்னர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறத நிறுத்தினாவே கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம், கூட்டாளியோட ஒத்துழைப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும், உங்கள் பார்ட்னர் கொஞ்சம் முன்ன பண்ணிருந்தாலுமே மேக்சிமம் அவர் பெருசாக ஏமாத்துறதோ திருடுறதோ இல்லை உங்களுக்கு எகைனிஸ்ட்டாக வேலை செய்கிறதோ பண்ண மாட்டார். ஸோ நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்க அப்படின்னாவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதம் குடும்பம் நிலை எப்படி இருக்குன்னா, கிரகநிலை சாதகமாக இந்த மாதம் அதிகபட்சம் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களை வந்து புரிஞ்சுக்குவாங்க. கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல புரிதல் இந்த மாதம் இருக்கும். அதே நேரத்தில் அவங்களோட ஆதரவு இருக்கும். ஆதரவுனால் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நிற்கிறது, நீங்கள் செய்கிற பிஸ்னஸுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறது, பண உதவி செய்கிறதோ இல்லை வந்து அங்கே வேலை செஞ்சு கொடுக்குறதோ இந்த மாதிரி சப்போர்ட் நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும். குறையிறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் போய் ஒரு அன்பு அதிகரிக்கக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும். இத்தனை நாள் நிறையா பிரச்சனைகளுக்குள் இருந்த மகர ராசி நண்பர்களுக்கு குடும்பம் சார்ந்து இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வாகி சந்தோஷம் திரும்பக்கூடிய மாதமாகவும், பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். அதே போல் வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில். ஆதரவு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது, உங்கள் வியாபாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாமே நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒற்றுமை அதிகமாக இருக்கும். ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒற்றுமை அதிகமாக இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான மாதமாகவே இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதங்க. இந்த மாதம் நிதிநிலை எப்படி இருக்கும்? வேலை, வியாபாரம் நல்ல நிலையில் இருக்கிறதுனால நிலையான வருமானம் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன அப்படின்னாலுமே ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி, வருமானம் இதெல்லாமே இருக்கும். நிதிநிலை நன்றாக இருக்கிறதுனால நிதிநிலை சார்ந்த கவலைகளெல்லாம் இந்த மாதத்தில் விலகி பணம் கையிருப்பு கண்டிப்பாக அதிகமாகுங்க. மாதத்தில் முதல் 15 நாள் சூரிய பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறனால பொதுவாகவே வேலைக்கு போகிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, குடும்பத்தில் எந்த ஒரு சச்சரவும் இந்த 15 நாள் இருக்காது. ஆனால் 5ஆம் தேதிக்கு மேலே ஒரு சில இடத்துல அந்த ஈகோ அப்படிங்கிறது கண்டிப்பாக எட்டி பார்க்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பார்ட்னர்ஸுக்குள்ளே, மாணவர்களாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே, நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா ஆஃபீஸில்,
இதெல்லாமே அந்த ஈகோ வர்றது, கொஞ்சம் ஒரு மன அழுத்தம் ஏற்படுறது, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுறது, இது எல்லாமே வந்து இந்த 15ஆம் தேதிக்கு மேலே, இந்த ஆகஸ்ட்டு 3வது வாரம் 4வது வாரத்தில் இதெல்லாமே வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி நாட்களில் இதெல்லாமே வந்து எட்டி பார்க்கும், எல்லா இடத்துலையுமே எட்டி பார்க்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி ஒரு ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து நெக்காக்கில் வெளியே வர்றது அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணணும், அதை மட்டும் நீங்கள் யோசிச்சுங்க. ஸோ அதனால் அந்த மகர ராசி சகோதர சகோதரிகள் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் பொறுப்பாக அமைதியாக எல்லா இடத்துலையுமே விட்டு கொடுத்து போகிறது, நீங்கள் எதிர்த்து பேசுறது, வீண் விவாதம் செய்கிறது, இது எல்லாமே தவிர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு 10-15 நாள் கொஞ்சம் அப்படியே அதுவுமே சூப்பராக போய்க்கும், வருமானம் நல்லா இருக்கும், பிரச்சனைகள் கொஞ்சம் எட்டி பார்க்கும். அப்படிங்கிறனால இது ஒரு எச்சரிக்கைக்காக தான் சொல்கிறோம், இது இப்படி தான் இருக்குமா அப்படின்னா இல்லை, அந்த 15 நாளைக்கு மேலே அந்த கிரக நிலைகள் மாறிடும், அதுக்கப்புறம் நிலைமை சீராயிடும். அந்த 5 நாள் ஏற்படக்கூடிய அந்த வாய் சண்டை, வாக்குவாதம், இது எல்லாமே வந்து ஒரு 2-3 மாதம் இழுத்துட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இது வந்து கொஞ்சம் அமைதியாருங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த மாதம் சாதகமான மாதம், படிப்பில் வந்து ஆர்வம் அதிகமாகும், ஞாபகத்திறன் நல்ல நிலையில் இருக்கும். கடந்த காலங்களில் இருந்த படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருந்தது, ஆர்வம் குறைஞ்சது, இதெல்லாமே சரியாகி படிப்பில் ஆர்வம் அதிகமாகும், எதிர்காலம் பற்றிய ஒரு நல்ல விழிப்புணர்வு, நல்ல சிந்தனை, வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணங்கள் பெரிய அளவில் உதயமாகி, அதுக்கான ஒரு அட்வைஸ் கேட்குறது, அதை எப்படி கொண்டு போகலான்னு சொல்லி ஆசிரியர்கள், மாணவர்கள், குடும்பத்தில் அந்த பேச்சுவார்த்தை செய்கிறது, இதெல்லாமே மாணவர்கள் செய்வாங்க. ஆக மொத்தம் மாணவர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா, 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள், அதுவும் 15ஆம் தேதிக்கு மேலே, இந்த 5 நாள் ஒன்றும் பெரிய பிரச்சனை ஏற்படாது, 5ஆம் தேதிக்கு மேலே வரும். அது எந்த மாதிரியான தொந்தரவு வரும்னா, மன உளைச்சல், முதல்லே சொன்ன மாதிரி மன உளைச்சல், அந்த ஈகோ பிரச்சனையால் வரக்கூடிய டென்ஷன், இதெல்லாம் உருவாகும். நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும், மன உளைச்சல் இருந்தாவோ, ஈகோ இருந்தாவோ, அங்கே சண்டை சச்சரவு இருந்தாவோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு மனசு ஏற்றுக்காதுங்கிறனால, எந்த பிரச்சனையுமே சின்ன சின்ன தொந்தரவாக இருக்கும்போது நீங்கள் அது மருத்துவமாக இருந்தாலும் சரி, இல்லை மனம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, பணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, சின்னதாக இருக்கும்போதே அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பெரிய தொந்தரவு அதை ஏற்படுத்தாது. ஸோ அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் செயல்படுறது இந்த மாதத்துக்கு ரொம்ப ரொம்ப பெட்டருங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் சமமாக இருந்தாலுமே, கொஞ்சம் ஏற்றமாக இறக்கமாக இருந்தாலுமே, வருமானம் தொழில் பெட்டராக இருந்தாலுமே, மனதளவில் இன்னுமே வந்து சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்யலான்னா, சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு நீங்கள் நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம், அல்லது உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். ஸோ அதனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அதே போல் அதே சனிக்கிழமைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் சிறப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அதுக்குமே வந்து வெற்றிலை மாலை சாத்தி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது தடைகள் நீங்கி தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகி நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுமே, அனைத்து தொழில்களுமே சிறப்பானதாக மாறுறதுக்கு இந்த 2 வழிபாடுமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு உதவுறது, அதே போல் ஆதரவற்றோர், உடல் ஊனமுற்றோருக்கு உணவு தானம், அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள், உங்களால் இயன்றது, உங்களால் இயன்ற தொகையில் நீங்கள் அதை நீங்கள் செஞ்சுட்டு வர்றது, ஒருவருக்கோ பலருக்கோ, ஒரு நாளோ, மாதம் முழுவதுமோ, ஏதோ ஒரு வகையில் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக மாறும். அது என்னதான் கர்மாப்படி நிறைய வேலைகள் நடந்தாலுமே, கருமாப்படி வாழ்க்கை சரியில்லைனாலுமே, ஓரளவு அதிலிருந்து மீண்டு வரதுக்கான ஒரு வழியை இறைவன் வந்து கண்டிப்பாக உருவாக்குவார். அப்படிங்கிறனால அவசியம் நம்பிக்கையோடு இந்த வழிபாடு மற்றும் பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதம் மட்டும் இல்லாமல் இனிவரும் எல்லா மாதங்களுமே, எல்லா நாட்களுமே அது உங்களுக்கான மாதமாக நாட்களாக கண்டிப்பாக மாறுங்கிறது எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க நண்பர்களே. இது மகர ராசிக்கான ஒரு பொது பலன் தான். இதில் நீங்கள் திருமணம் சார்ந்தோ, புதிதாக வேலை செய்கிறதோ, வீடு கட்டுறதோ, இதெல்லாம் நீங்கள் புதுசாக செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை, உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு கன்சல்ட் பண்ணிங்க, தப்பு கிடையாது. இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாகவும், ஆகஸ்ட் மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாகவும், ஒரு விழிப்புணர்வாகவும் கண்டிப்பாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு நிச்சயமாக ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. உங்கள் நண்பர்கள் மற்ற முறைகளுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.